வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நீதிபதிகளுக்கு வழக்குகளை ஒதுக்குவதில் தலைமை நீதிபதிக்கே அதிகபட்ச அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செல்லமேஸ்வர், குரியன் ஜோசப் உள்ளிட்ட 4 நீதிபதிகள் வழக்குகளை ஒதுக்குவதில் தலைமை நீதிபதி பாரபட்சம் காட்டுவதாக பத்திரிகையாளர் சந்திப்பின் போது குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக முன்னாள் சட்ட அமைச்சரும் மூத்த வழக்கறிஞருமான சாந்தி பூஷன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் தலைமை நீதிபதி வழக்குகளை ஒதுக்குவது தொடர்பாக மூத்த நீதிபதிகள் 5 பேர் அல்லது கொலிஜியம் அமைப்பை கலந்தாலோசித்து கருத்து கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த வழக்கை நீதிபதிகள் ஏ கே சிக்ரி மற்றும் அசோக் பூஷன் அமர்வு விசாரித்து வந்தது. வழக்கு விசாரணை கடந்த ஏப்ரல் மாதம் 27 தேதி நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் வழக்குகளை ஒதுக்குவது தொடர்பாக நாள்தோறும் தலைமை நீதிபதி கொலிஜியம் அமைப்புடன் கருத்து கேட்பது சாத்தியமற்றது என்றனர். மேலும் வழக்குகளை ஒதுக்குவதில் தலைமை நீதிபதிக்கே உச்சபட்ச அதிகாரம் உள்ளதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். வழக்குகளை ஒதுக்குவதில் ஏற்கனவே பின்பற்றப்பட்ட நடவடிக்கையே தொடரும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்ற நிர்வாகத்தில் அனைத்து அதிகாரமும் தலைமை நீதிபதிக்கே உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த தடை கோரி வழக்கறிஞர் சுரேஷ்குமார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சிவஞானம், சேஷசாயி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய மனுதாரர் இந்த திட்டத்திற்காக 10,000 கோடி ரூபாய் வீணடிக்கப்படுவதாக கருத்து தெரிவித்தார். 8 வழிச்சாலை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் தவறான தகவல்களை அளித்து வருவதாகவும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் மிரட்டப்படுவதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டினார். இதனை கேட்ட நீதிபதிகள் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறியதுடன் இதுகுறித்து வரும் 12 தேதிக்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டனர். அரசுக்கு முட்டை, பருப்பு, சத்துமாவு விநியோகிக்கும் கிறிஸ்டி ஃபிரைட் உள்ளிட்ட நிறுவனங்களில் 2 நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சத்துணவு திட்டத்திற்கு முட்டை உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் நிறுவனங்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து சத்துணவு திட்டத்திற்கு பொருட்களை விநியோகிக்கும் குமாரசாமி என்பவரின் கிறிஸ்டி ஃபிரைட் உள்ளிட்ட நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று காலை சோதனையை தொடங்கினர். சென்னை, நாமக்கல் என மாநிலம் முழுவதும் 76 இடங்களில் சோதனை நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்திலும் அதன் நிர்வாக இயக்குநர் சுதாதேவி இல்லத்திலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் திருச்செங்கோட்டில் உள்ள குமாரசாமியின் வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட 50 மேற்பட்ட இடங்களில் இன்று 2 சோதனை தொடர்கிறது. 100 மேற்பட்ட போலி நிறுவனங்கள் தொடங்கி குமாரசாமி மற்றும் அவரது நண்பர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டு வந்தது வருமான வரித்துறை சோதனையில் தெரியவந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிறிஸ்டி ஃபிரைட் உள்ளிட்ட நிறுவனங்களில் நடைபெற்று வரும் சோதனையைத் தொடர்ந்து அதன் உரிமையாளர் குமாரசாமியிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் சென்றிருந்த குமாரசாமியை விமானம் மூலம் பெங்களூரு அழைத்து வந்து அங்குள்ள அவரது அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலி ரசீதுகள் சமர்ப்பித்தது, அரசு ஒப்பந்தங்கள் பெற்றது குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் குமாரசாமிக்கு உதவியாக இருந்த அரசு அதிகாரிகள் குறித்த பட்டியலையும் வருமான வரித்துறையினர் தயார் செய்துள்ளதாக தெரிகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளான இன்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. இவர்களுக்கு வழக்கமான ஒற்றைச்சாளர முறையிலேயே இந்த ஆண்டும் கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள 104,453 இடங்களில் 5 விழுக்காடு இடங்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 7,175 இடங்களுக்கு 167 பேர் மட்டுமே கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதனால் 7,000 இடங்கள் பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வில் கூடுதலாக கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. நாளைய தினம் முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கும் அடுத்த நாள் வெளிநாட்டு பிரிவு மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. பொதுப்பிரிவினருக்கு மட்டுமே ஆன்லைன் முறையில் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதால் ஏனைய மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் வந்து கலந்தாய்வில் பங்கேற்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில திட்டங்கள் காலதாமதம் ஆகும். நான் சொல்றேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட 4 வழிச்சாலைக்கு திட்டம் போட்டது எப்போ தெரியுமா? எப்போ தெரியுமா சார்? 2003
2003 அன்னைக்கு நான் வந்து இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்போ போட்ட திட்டம் இப்போ தான் சாலை அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இடம் கையகப்படுத்தப்படுது, இன்னும் முழுக்க முடியலைங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க சார்? ஒவ்வொரு சேலஞ்சு ஒட்டிய நிலங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ராம்நாட்டில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த விதமான தொழிற்சாலைகளோ எந்த விதமான வயல்வெளிகளோ எதுவும் இல்லை. யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா கிழக்கு கடற்கரை சாலை அப்படி இருக்குதுன்ட்டு? பெரும்பாலான இடங்கள்ல இருக்கு. நானே சார், நீங்களும் போயிருக்கீங்க, நானும் போயிருக்கிறேன். இவங்க அந்த ஊருக்காரங்க, இவங்கள வச்சு நாம அப்படி பேசக்கூடாது. மதுரவாயில் திட்டம் இவ்வளவு காலதாமதம் ஆவதற்கு யார் காரணம்? இதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது பேசியிருக்கிறாங்களா? சட்டசபையில் எப்போது அதுக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா? எங்க யாரு? மதுரவாயில் உள்ள கிளை தலைவரா, கிளை செயலாளரா? மதுரவாயில் கிளை செயலாளரா? எப்படி திட்டம் கொண்டு வந்தது யாரு? மத்திய அரசாங்கம். எந்த அரசாங்கம் இருந்தது தமிழ்நாட்டில்? யார் நடத்திருக்கணும்? ஒரு திட்டம், மிகப்பெரிய ஒரு திட்டம், அது இல்லாமல் ஆக்கப்பட்டக்கூடிய ஒரு அளவுக்கு சூழ்நிலை வந்தது. இப்போ அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்குள்ளே அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கக்கூடிய சின்ன ஒரு பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனை வந்து செட்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது முடிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ அந்த துறையில் இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நான் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். பெரும்பாலும் முடிஞ்சிருக்கும். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை கட்சிகள் எத்தனை திட்டங்கள் போட்டு எத்தனை கூட்டணி வைத்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய பலத்தை விட அதிகப்படியான பலத்தை பெற்று பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி ஏற்பட போகின்றது. இல்லை, எந்த சந்தேகமும் வேண்டாம். வதந்திகளை பரப்புறது எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இந்த வதந்திகளுக்கு நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? சொல்லக்கூடியவருடைய தகுதி உங்களுக்கு தெரியாது. இவங்க இவங்க சொல்கிறாங்க, இதுக்கு என்ன எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். உத்தரப்பிரதேசத்திலேயே கூட ஒரு கடந்த இடைத்தேர்தலில் 2 தொகுதி இழந்திருக்கீங்க. அதுவே வந்து நாடாளுமன்றம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ தெளிவாக ஜனநாயகத்தை கடைபிடிச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தோக்குறாரு. வேற எங்கே நடக்குது? நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படிலாம் பார்த்துருக்கீங்க? மற்ற இடங்களில் எப்படி பார்த்துருக்கீங்க? இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம். அந்த தோற்றத்தை நான் சொல்ல, ஒரு ஜனநாயகத்தை எப்படி கடைபிடிக்கிறோம் அப்படின்னு. பஞ்சாயத்து தோத்த உடனே பிரதமர் தோற்று போனார்னு சொல்லிட்டு முரசு போட்டக்கூடியவங்க எந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்பாங்கன்னு நீங்க மதிப்பீடு செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து சேலம் சென்னை 8 வழிச்சாலை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தொடர்ந்து நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தற்போதுதான் நடைபெற்று வருவதாகவும் சாலை அமைக்கும் பணிகள் இன்னும் காலதாமதமாக நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 2003 போடப்பட்ட கன்னியாகுமரி 4 வழிச்சாலை திட்டம் தற்போதுதான் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும்
மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று மதுரை வாயில் பறக்கும் சாலை திட்டத்திற்காக ஏன் திமுக சட்டமன்றத்தில் பேசவில்லை, அதற்காக போராட்டம் நடத்தவில்லை என்கிற கேள்வியையும் பொன் ராதாகிருஷ்ணன் எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பலம் பெறும் என்றும், நிச்சயமாக தமிழக மீண்டும் பிரதமராக மோடி அவர்களே வருவார்கள் என்கிற கருத்தையும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே பழைய இரும்பு பொருட்கள் விற்பனை கடையில் தீப்பிடித்து எரிந்து வருகிறது. திருவள்ளூர் ஆண்டார்குப்பம் கிராமத்தில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு பொருட்கள் விற்பனை கடையில் திடீரென தீப்பிடித்தது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய வாகனங்கள் மற்றும் இரும்பு பொருட்கள் தீயில் எரிய தொடங்கின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காற்றின் வேகம் காரணமாக அருகிலிருந்த ஒரு வீட்டிற்கும் தீ பரவியது. ஒரே ஒரு தீயணைப்பு வாகனம் மட்டுமே பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொதுமக்களும் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்து வருகின்றனர். மும்பை மதுரை இடையிலான விரைவு ரயிலின் முன்பதிவு பெட்டி மகாராஷ்டிரா மாநிலம் கண்டாலா ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. மும்பையிலிருந்து புறப்பட்டு மதுரை நோக்கி மதுரை எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் கண்டாலா ரயில் நிலையத்திற்குள் வந்தபோது ரயிலின் முன்பதிவு பெட்டி தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. ரயில் நிலையத்திற்குள் செல்லும் போது ரயில் மிகவும் மெதுவாகவே சென்று கொண்டிருந்ததால் பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானதை அடுத்து அவ்வழியாக செல்லும் 4 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒரு ரயில் மாற்றுப்பாதையில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அங்கு சென்ற ரயில்வே மீட்புப் படை ஊழியர்கள் ரயிலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேர பராமரிப்பு பணிக்கு பிறகு ரயில் மீண்டும் புறப்பட்டது. விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த இலங்கை அமைச்சர் விஜயகலா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இலங்கை குழந்தைகள் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் விஜயகலா தற்போதைய சூழலில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தேவை ஏற்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்தார். இதையடுத்து விஜயகலா தெரிவித்த கருத்து குறித்து சட்ட அமைச்சரின் கருத்தை பெற்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்த இலங்கையின் சபாநாயகர் இதுகுறித்து விசாரணை நடத்துமாறு சட்ட அமைச்சருக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்துவிட்டதாக விஜயகலா தெரிவித்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை அதிபர், பிரதமர் மற்றும் சபாநாயகருக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க உள்ளதாகவும், தன்னை பதவி விலகுமாறு யாரும் கோரவில்லை என்றும் விஜயகலா தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் லண்டன் வீட்டில் சோதனை நடத்தி சொத்துக்களை முடக்கலாம் என்று அந்நாட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தேடப்படும் விஜய் மல்லையாவின் சொத்துக்களை முடக்கவும் அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவும் அனுமதி கோரி வங்கிகள் கூட்டமைப்பு சார்பில் இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தின் வர்த்தக கிளை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மல்லையாவுக்கு சொந்தமாக லண்டனில் லேடிவாக், குயின் ஹிலேன், டெவின், வெல்வியான், பிரம்பில் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தவும் அவரது சொத்துக்களை முடக்கவும் அனுமதி வழங்கியுள்ளது. நீதிமன்ற அமலாக்கப் பிரிவு அதிகாரி தேவைப்பட்டால் இந்த சோதனையை நடத்தலாம் என்றும் இங்கிலாந்து நீதிமன்றம் கூறியுள்ளது. இதனால் விஜய் மல்லையாவுக்கு ஏற்கனவே இந்தியாவில் உள்ள சொத்துக்களை முடக்கிய வங்கிகள் கூட்டமைப்பு இனி லண்டனில் உள்ள சொத்துக்களை முடக்கி பறிமுதல் செய்யவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட காவலர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டத்தில் உள்ள வெஹில் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாவித் அகமது. காவல்துறையில் பணியாற்றி வந்த இவர் நேற்று மாலை மருந்தகம் சென்றிருந்தபோது பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டார். காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் கடத்தப்பட்டது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து கடத்தப்பட்ட காவலரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இந்நிலையில் குண்டடிப்பட்ட நிலையில் குல்காம் பகுதியில் ஜாவித்தின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மயானத்தில் எரிக்கப்படும் உடல்களின் அஸ்தியை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். அந்த வகையில் நாமக்கல்லில் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாத காலத்தில் உயிரிழந்தவர்களின் அஸ்தியை கரைக்க தனியார் தொண்டு நிறுவனம் மாற்று வழியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல்லில் நகராட்சி நிர்வாகம் ஒதுக்கிய இடத்தில் மின்மயானம் அமைத்து தனியார் அறக்கட்டளை பராமரித்து வருகிறது. ஒரு மாதத்திற்கு 100 மேற்பட்ட உடல்கள் இங்கு தகனம் செய்யப்படும் நிலையில் ஒரு உடலின் அஸ்தியை கலையத்தில் கொடுக்க 2,500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அஸ்தியை கரைக்க காவிரி நீர்நிலை பகுதிக்கு செல்லும் மக்கள் அங்கே தண்ணீர் இல்லாததால் குட்டை போல் தேங்கியுள்ள தண்ணீரிலேயே கரைத்துவிட்டு அசுத்தமான நீரிலேயே குளிக்க வேண்டிய நிலை உள்ளது.
எனவே இதற்கு மாற்று வழியை ஏற்படுத்தியுள்ளது தனியார் அறக்கட்டளை. முக்கியமாக அஸ்தியை வந்து இங்கேயே கரைக்கிறது எல்லாம் விரும்புகிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மோகனூர், பவானி, திருச்செங்கோடு பக்கம் போய் கரைக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து அது காவேரி நீரை வந்து அப்படியே மாசுபடுத்துது. அதுக்கு தான் நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு புதுமையான ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதை வந்து எல்லாருமே வரவேற்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அஸ்தியை கரைப்பதற்காக நாமக்கல் நகராட்சி நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெற்று 2 காவிரி குடிநீர் இணைப்பை பெற்று தண்ணீர் சேகரித்து தேவைப்படும் போது அஸ்தியை கரைக்க தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மேலும் இறுதி சடங்கிற்காக மயானம் வருபவர்கள் அங்கேயே குளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம அஸ்தி கரைக்கிற ஒரு புதிய முயற்சியை முன்கொண்டு வந்திருக்கு. இது மூலியமா வந்து அஸ்தி நம்ம இங்கேயே கரைச்சிட்டு இங்கேயே தலைமுட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம ஆத்துக்கு போனாலும் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி ஒரு பட்சத்துக்காக நாங்களே இங்க வந்து சிவன் பிள்ளையார் கோயில் வச்சு தெய்வீக வழிபாடு நாங்க வந்து மேற்கொண்டிட்டு இருக்கிறோம். அது இல்லாம குளிர்சாதன பெட்டிங்கிற ஒரு அஸ்தி கொண்டு வந்திருக்கோம். அது இப்போ ஆத்துக்கு போகாதே அஸ்தி கரைக்கிற மாதிரி இங்கேயே ஒரு நவீன முறையில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதுங்க ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணியும் கிடையாது, இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு தண்ணியும் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது டைம் வேஸ்ட் பண்ணாத இங்கேயே நவீன முறையில் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் நல்லா ஒரு பயன்பாட்டாக இருக்குங்க, பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளியூரிலிருந்து வரும் வரை உடலை வீட்டிலேயே பாதுகாக்க முடியாததால் அவர்களின் உடலை பாதுகாப்பாக வைப்பதற்காக குளிர்பதன அறையும் அந்த மயானத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 நாட்கள் வரை இங்கு உடலை பாதுகாத்து வைக்கலாம். மனிதன் இறந்த பிறகும் அவர்களது உடலுக்கு மரியாதை செய்யும் விதமாக செயல்படும் அறக்கட்டளையின் சேவையை அந்த பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டுகிறார்கள். இளைஞர்கள் பல வகையான சிகை அலங்காரத்துடன் வலம் வருவதை பார்த்திருப்போம். ஆனால் நெருப்பு கட்டிங் எனப்படும் புது வகையான சிகை அலங்காரம் காண்போரை பதைபதைக்க வைத்துள்ளது. ஸ்பைக், பாக்ஸ் கட்டிங், வி கட்டிங் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிகை அலங்காரத்துடன் இளைஞர்கள் வலம் வரும் நிலையில் திருப்பூரில் நெருப்பு கட்டிங் எனப்படும் புது வகையான சிகை அலங்காரம் தற்போது பிரபலமாகி வருகிறது. திருப்பூர் வேலம்பாளையம் பகுதியில் முடித்திருத்தும் கடை நடத்தி வரும் தீனா என்பவர் நெருப்பு கட்டிங் செய்து வருகிறார். அவரிடம் முடித்திருத்த வரும் இளைஞர்கள் நெருப்பு கட்டிங்கை ஆர்வமுடன் செய்து கொள்கின்றனர். தலைமுடியில் தீ வைத்து மெருகேற்றும் இந்த வகை கட்டிங்கால் தலைமுடி நன்றாக வளர்வதாக இளைஞர்கள் தெரிவித்தாலும் முறையான பயிற்சி பெறாதவர்களிடம் இதுபோன்ற சிகை அலங்காரத்தை செய்து கொள்வது ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கூறினர். என்ன அப்படி காரணம் கேட்டிங்கன்னா, அந்த உள்ளே இருக்க முடி அவங்க நார்மலாக தான் கொஞ்சம் வளரும். அப்போ பயர் கட்டிங் பண்ணும்போது ஸ்டெயிட்டிங் அதிகமாக வரும். ஸ்டெயிட்டிங் வர 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 என்ன ஆகுனா, அடுத்து ஒரு கட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஸ்டன் வரும். அப்போ 2 கட்டிங் அப்போ பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக மாற்றம் மாறும். அப்போ மாறும்போது 3வது கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபயர் கட்டிங் தேவையில்லை. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேரும் சாஃப்டாயிரும். அதனால சைடு எஃபெக்டே எதுவுமே கிடையாது. முக்கால்வாசி இதில் என்ன பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பொடுகு இருக்காது தலையில். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் நீட் பயிற்சி அளிக்கும் பள்ளிகளின் தடையில்லா சான்று ரத்து செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார். ஈரோடு பேருந்து நிலையத்தில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் 11 புதிய பேருந்துகளின் சேவைகளை அவர் தொடங்கி வைத்தார். பள்ளி நாட்கள் நடைபெறுகிற நாட்களில் நீட் தேர்வுக்காக பயிற்சி அளிக்கப்படும் எனால் அவருடைய NOC என்று சொல்லப்படுகிற உரிமைகள் ரத்து செய்யப்படும். இதை நேற்று சட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 300 கிலோ செம்மரங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். எலாவூர் சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதிக்கு அதிவேகமாக சொகுசு கார் ஒன்று வந்தது. காரை நிறுத்தி போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது காரில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்தனர். இதனையடுத்து வாகனத்தை சோதனை செய்தபோது செம்மரம் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காருடன் செம்மரங்களை பறிமுதல் செய்த போலீசார் ஆந்திராவைச் சேர்ந்த சுரேஷ்பாபு, பாலச்சந்திரா ஆகிய இருவரை கைது செய்தனா்.
விருதுநகரில் 21 வயதான மாற்றுத்திறனாளி மகனை கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்டார். விருதுநகர் முத்தால் நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முருகன் பாகியலட்சுமி தம்பதிக்கு வாய் பேச முடியாத நடக்க முடியாத நிலையில் 21 வயதில் மகன் இருந்துள்ளார். மகனின் இந்த நிலையை பார்த்து தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்த முருகன் மனைவி பாகியலட்சுமி கடை தெருவுக்கு சென்றதும் மாற்றுத்திறனாளி மகனை தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் காதலித்த இளைஞன் ஏமாற்றியதால் மனமுடைந்த திருநங்கை ஆர்ஷிகா தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 25 வயது திருநங்கையான ஆர்ஷிகாவும் அப்பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் என்பவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஓராண்டாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் வீட்டில் பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக ஜான்சன் கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்த ஆர்ஷிகா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழையால் கோவையில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சோலையாறு அணை அதன் முழு கொள்ளளவான 160 அடியை எட்டியதை அடுத்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் பரம்பிக்குளம் அணையை வந்தடைந்ததால் அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் 4 அடி உயர்ந்து 27.85 அடியாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று ஆழியாறு அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்திற்கு டெல்லி மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து திட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. டெல்லி மாநில அரசின் இந்த திட்டம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்தது. இந்நிலையில் டெல்லியில் மாநில அரசுக்கே அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் உடனடியாக செயல்படுத்த உணவுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பஞ்சு விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை கிலோவுக்கு 1130 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பருத்தி பயிரிடும் பரப்பு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீசன் துவக்கத்திலேயே பஞ்சு விலை வழக்கத்தை விட கேண்டிக்கு 1500 முதல் 2000 ரூபாய் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் ஒரு கேண்டி பஞ்சு 41000 ரூபாயாக விற்பனை செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நானோ கார் விற்பனை மந்தமாகியுள்ளதால் அடுத்த ஆண்டில் நானோ கார் தயாரிக்கப்படாது என்று கூறப்படுகிறது. குஜராத்தில் நானோ கார் தொழிற்சாலை இயங்கி வரும் நிலையில் கடந்த ஜூன் மாதத்தில் ஒரே ஒரு நானோ கார் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த மாதத்தில் 3 நானோ கார்கள் மட்டுமே விற்பனையாகியுள்ளது. 2009 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நானோ காருக்கு கிடைத்த வரவேற்பு தற்போது குறைந்துள்ளதால் அடுத்த ஆண்டு நானோ கார் தயாரிப்பு தொடர வாய்ப்பில்லை என்று கருதப்படுகிறது. மெக்சிகோவில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 24 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ நகரில் மிகப்பெரிய பட்டாசு சந்தை உள்ளது. இங்கு மிகப்பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தபோது வெடிவிபத்து ஏற்பட்டதால் அவர்கள் அலறியடித்து ஓடினர். கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்க 300 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது மற்றொரு வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் பொதுமக்கள் 11 பேரும் தீயணைப்பு வீரர்கள் 4 மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 2 என மொத்தம் 17 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 7 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 24 அதிகரித்தது. 40 பேர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்காவின் தல்லாஸ் மிருகக்காட்சி சாலையில் புதிதாக பிறந்த கொரிலா குட்டியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு செல்கின்றனர். ஜூன் 25 தேதி ஹோப் என்ற 22 வயதான கொரிலா ஒரு அழகான குட்டியை ஈன்றது. இந்த குட்டி கொரிலா ஆணா அல்லது பெண்ணா என்ற தகவலை கூட மிருகக்காட்சி சாலை நிர்வாகம் வெளியிடவில்லை. இன்னும் பெயரிடப்படாத இந்த குட்டி தனது தாயின் கையில் தவழ்ந்து விளையாடி மகிழ்கிறது. குட்டி கொரிலா ஆரோக்கியமாக உள்ளதால் அதனை காண பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்தின் 2 கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலா படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் இயக்கும் படத்தில் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்கும் இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு டார்ஜிலிங்கில் நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து 2 கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற உள்ளதாகவும் இதற்காக செட் அமைக்கும் பணிகள் தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. நெல், பருத்தி உட்பட 14 காரிப்பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு கை கொடுக்கும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு.
பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014 மக்களவைத் தேர்தலின் போது விவசாய விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவிலிருந்து 1.5 மடங்கு உயர்த்தி விலை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் கடந்த புதன்கிழமை நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் 14 காரிப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் அதிகம் விளையக்கூடிய நெல்லுக்கு தற்போது அளிக்கப்பட்டிருக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை எந்த விதத்திலும் கைகொடுக்காது என்கிறார்கள் விவசாயிகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்ற கடந்த 4 வழங்கப்பட்ட ஆதார விலைகளை பார்க்கலாம். 2014-2015 ஆண்டிற்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 1,360 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் 2015-2016 ஆண்டிற்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக 1,410 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதேபோல் 2016-2017 ஆண்டிற்கான ஆதார விலையாக 1,470 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு 1,550 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 200 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1,750 ரூபாய் நிர்ணயம் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆதார விலை தொடர்ந்து உயர்ந்தே வந்திருந்தாலும் விளைபொருட்களின் உற்பத்தி செலவை வைத்து பார்க்கும்போது இது போதாது என்கிறார்கள் விவசாயிகள். குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தேர்தலை கருத்தில் கொண்டு தற்போது இந்த அறிவிப்பை மோடி அரசு வெளியிட்டுள்ளது என்று கூறியுள்ள தென்னிந்திய விவசாயிகள் நலச்சங்க தலைவர் PR பாண்டியன், 2022 விவசாயிகளின் லாபம் இரட்டிப்பாக உயர்த்தப்படும் என்று பிரதமர் கூறியிருந்ததையும் நினைவுபடுத்துகிறார். குறைந்தபட்சம் 2,500 ரூபாய் டன் ஒன்றுக்கு நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு செலவில் 50% விலை லாபகமாக நிர்ணயம் செய்து அந்த அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு உற்பத்தி பொருளுக்கும் அதை கணக்கில் கொண்டுதான் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். நெல்லுக்கான விலை நிர்ணயத்தை உயர்த்துவதோடு விளைபொருட்களை கொள்முதல் செய்வதிலும் அரசு கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் என்கிறார் வேளாண் அறிஞர் பாமையன். விளைச்சல் அதிகமாக இருக்கின்ற பொழுது விவசாயிகளால் விற்க முடியவில்லை. அதை வாங்குவதற்கான கொள்முதல் நிலையங்கள் போதுமானதாக இல்லை. அவற்றை பதப்படுத்தி வாங்கிக் கொள்வதற்கான சிறப்பு அமைப்புகளும் இப்பொழுது இல்லை. அவற்றையெல்லாம் அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக நெல் போன்ற நஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய விளைகின்ற பொருட்களுக்கு கூட ஓரளவுக்கு கொள்முதல் நிலையங்கள் இருக்கின்றன. ஆனால் மானாவரி பொருட்களை விளைபொருட்களை வாங்குவதற்கான கொள்முதல் நிலையங்கள் மிக மிக குறைவு. ஆகவே அதிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும். நாட்டில் ஒட்டுமொத்தமாக 328.72 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு விளைநிலங்களாக உள்ள நிலையில் அதில் 96.4 மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் பாலையாக மாறி வருவதாக டெல்லியை மையமாக கொண்டு இயங்கும் சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியலுக்கான மையம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காததால் அவர்கள் விவசாய தொழிலை விட்டே வெளியேறும் சூழல் நிலவுகிறது. இதை கருத்தில் கொண்டு வேளாண் விளைபொருளுக்கான விலையை லாபம் தரும்படி நிர்ணயிக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஸ்வரனுடன் நெப்போலியன். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 2,34,000 கோடி ரூபாய்க்கு அமெரிக்கா வரி விதித்ததன் மூலம் சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தகப்போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தகப்போர் ஏற்படும் சூழல் அண்மைக்காலமாக நீடித்து வந்தது. இந்நிலையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 25% கூடுதல் வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. நள்ளிரவு முதல் வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அதிகாரப்பூர்வமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகப்போர் தொடங்கியுள்ளது. உலகின் இருபெரும் பொருளாதார மையங்களுக்கு இந்த வர்த்தகப்போர் பெரும் வர்த்தக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பை அடுத்து சீனா எதிர்த்தாக்குதலை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவும் அமெரிக்க உற்பத்தி பொருட்கள் மீது 25% கூடுதல் வரி விதிப்பை தொடங்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சீனா அதன் பொருளாதார நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்த நடவடிக்கை தொடரும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த வர்த்தகப் போரால் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையான சரிவை சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனா்.